ஸோ ஹை கேஸ் நான் அவங்க திலருந்து என்ன பானி சரி இன்னைக்கு சேர்பாக்கிழமை ஓகே சஸ் ஒரு கத சொல்லிட்டா சார் சரி ஸோ இன்றைக்கி என்ன கதை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆக்சுவலாக இது ஒரு சுவாரஸ்யமான கதை பாருங்கள் ஒரு ஊரில் ஒரு எலி ஒன்று இருக்குது அந்த ஏழி பேர் மூஷிகா சரிங்களா ஸோ மூஷிகன் சரி மூஷிகா அந்த ஏழி பேர் மூஷிகா அந்த எலி என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஒரு துருதுருவுன்னு இருக்கக்கூடிய ஒரு எலி புத்திசாலி அந்த எலிக்கிட்ட ஒரு அதிசயமான ஒரு குணம் இருக்குது என்னென்னா மனுஷனை போல் அந்த எலி வந்து பேசும் சரிங்களா ஸோ இப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு எலி அந்த காலகட்டமும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம கதை பார்க்கக்கூடிய காலகட்டம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கூட மழைக்காலம் சரிங்களா ஸோ அந்த மழைக்காலம் புயல் அதெல்லாம் அடிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது அதனால இந்த ஏழிக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த மழையெல்லாம் வந்தது புயல் காத்தெல்லாம் அடிச்சு அப்படின்னு சொன்னால் மரத்தில் இருக்கக்கூடிய பழமெல்லாம் கீழே விழுங்கு பாருங்கள் அது எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டுட்டு வயிறு புடைக்க அப்படியே ஜாலியாக சுற்றிட்டுருக்கு இருக்கு அந்த ஏழியினுடைய தினசரி வேலை வந்து அப்படி அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு புயல் அடிக்க முந்தின நாள் ராத்திரி புயல் அடிக்க மாம்பழத்திலேருந்து மாம்பழமெல்லாம் கீழே விழுந்துருக்கு அதை வயிறு முட்டை மாம்பழத்தெல்லாம் தின்னு போட்டு ஜாலி அப்படியே பாட்டு பாடிட்டு அப்படியே ஊறி சுற்றிட்டே வந்துகிட்டே இருக்குது வரும்பொழுது ஒரு ஆளை பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பு அதற்கு அந்த ஆள் யார் அப்படின்னு சொன்னால் ஒரு குயவன் குயவன்னா யார் பானை செய்யக்கூடிய ஆட்கள் குயவன் அப்போ அந்த குயவனை பார்த்தோன்னா அந்த குயவன் பார்த்தோம்னா உட்காந்து அப்படியே அழுதுகிட்ருக்கா இந்த எலி என்ன பண்ணும் அப்படின்னு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் ஏன்ப்பா அழுகிற உனக்கு என்ன இதுன்னு கேட்டோன்னா இந்த எலி பேசுகிறத பற்றி அவன் கண்டுக்குவேல் அவனுடைய துக்கம் அவனுக்கு வந்து நெஞ்சு அடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படியே அவன் பாட்டுக்கு பேசாமல் அப்படியே உட்காந்துருக்கான் அப்போது இந்த திருப்ப திருப்ப இந்த எலி கேட்குது ஏன் அழுகிற ஏதாவது என்ன சொல்லு சொல்லு நான் உதவி செய்கிறேன் என்னென்னு சொல்லணுன்னு ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் கவ கவனம் அப்படியே செதறி போய் இந்த எலியை பார்க்குறான் நீ வந்து இப்படி கேட்டோன்னே உனக்கு என்ன நீ பாட்டுக்கு ஜாலியாக இருக்கே அவன் அந்த எலி பேசுங்கிறதான் தான் உனக்கு கவனத்திலே இல்லை உனக்கு என்ன நீ ஜாலியாக சுற்றிகிட்டு இருக்கிற எனக்கு பாரு புயல் அடிச்சுது என்னுடைய இந்த பானை அந்த வேக வைக்கிறோம்ல அந்த அடுப்புக்கு வைக்கிறதுக்கு அந்த விறகு அது இதெல்லாமே நனைஞ்சு போச்சு இன்றைக்கி நான் பானை வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போகல அப்படின்னு சொன்னால் எனக்கு வருமானத்திற்கு உண்டான வழி இல்லை இப்போ எனக்கு விறகுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்ட்டு அழுதுட்ருக்கேன் அப்போ இந்த எலி சொல்லுது இங்கே பாரு இந்த புயல் அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மர சுள்ளி எல்லாம் கீழே ஒழுங்கும்ல நான் என்றைக்காவது ஒரு நாள் உதவிகரமாக இருக்குன்னு சொல்லி என்னுடைய பொந்தில் நான் அந்த சுள்ளி குச்சி எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருக்கேன் நான் வந்து உனக்கு அந்த குச்சியெல்லாம் தரேன் நீ அதை வச்சு நீ என்ன வேணாலும் உன்னோடைய தேவைக்கு அதை நீ பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்ல அந்த கொய்மனுக்காக ஒரே சந்தோஷம் ஆஹா இது ஒரு பெரிய ஒரு அதிசயமாக இருக்கே சரி பரவாயில்ல நீ எனக்கு பேர் பேர் உதவி பண்ணியிருக்கேன் உனக்கு என்ன வேணும் நான் அதை தர்றேன் அப்படின்ட்டு அவனுடைய எண்ணம் என்ன இத்தனை பொழுது உண்டு எழுதியிருக்கு இது என்னது கேட்டுற போகுது அப்படின்ட்டு எனக்கு வந்து அங்கே இருக்கிற பூசணிக்காய் வேணும் அந்த பூசணிக்கி எத்த சோடுக்கு இருக்குது இந்த பூசணிக்காயை தூக்கிட்டு போய் நீ என்ன பண்ண போகிற அவனுக்கா மனசில் ஒரே ஆசை பொண்டாட்டி வெளியே போயிருக்க வந்தோடனே அந்த பூசணிக்காயில் நல்ல கறி சமைச்சி சாப்பிட்ணும் அப்படின்னு அவனுக்கு ஒரு ஆசை நீ இல்லை நீ வேறு ஏதாவது கேளை அப்படின்னொன்னே அதெல்லாம் முடியாது என் குச்சி உனக்கு வேணும்னா உன் பூசணிக்காய் எனக்கு வேணும் தந்தான் நீ எடுத்துக்கோடணும் சரி அவனுக்கு புழப்பு வேணும் அதனால் சரிப்பா நீ பூசணிக்காய் எடுத்துக்கோ நான் வந்து குச்சி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் குச்சி எடுத்துட்டு அந்த பூசணிக்காயையும் எலிக்கிட்டே கொடுத்துட்றான் முப்பது பார் இந்த கொண்டு வந்து கொண்டு வந்து ஓரத்தில் வையே நான் வெளியே ஒரு வேலையாக போகிறேன் ஓயிட்டு வரும்போது நான் அந்த பூசணிக்காய் எடுக்கிறேன் அந்த எலி சொல்லிவிட்டு அது பாட்டுக்கு அப்படியே போயிடுது அவனும் சரின்னு சொல்லி அந்த பூசணிக்காய் வச்சுட்டு குச்சியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இவன் வந்து அவன் புழப்ப ஆரமிச்சிடுறான் எலி அப்படியே ஆடிட்டே போகுது போகும்பொழுது அடுத்த ஒரு இடத்துல பார்க்குறான் ஒரு பால் காரனை பார்க்குறான் மூஞ்சி மூஞ்சித்தவங்க போட்டு உட்காந்துருக்கான் அப்போ அந்த பால் காரனை நீ ஏன்ப்பா அப்படி சோகமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இன்னுக்கு ஒரே ஆச்சரியம் இது நீ எலி பேசுது சரி பரவாயில்ல நம்ம கஷ்டத்தை கேட்கறதுக்கு ஒரு ஜீவன் இருக்குதே அப்படிங்கிற மாதிரி இல்லை நேற்று புயல் அடிச்சுது இந்த இடி மின்னல் மழை அது எல்லாத்தையும் பார்த்து என்னுடைய மாடெல்லாம் மிரண்டு போச்சு அதனால் அது பால் கறக்க மாட்டேங்குது இப்போ நான் பால் கறந்து விற்கலை அப்படின்னு சொன்னால் எனக்கு இன்னைக்கு ராத்திரி சோத்துக்கே வழி இல்லை நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டு சரி உனக்கு நான் ஒரு பூசணிக்காக தரேன் நீ அதை வச்சு இன்னைக்கு ராத்திரிக்கு நீ சாப்பிட்டுக்கோ நாளைக்குள்ளே நீ ரெடி ஆகிட முடியல ஏ எங்கள் வீட்டில் பத்து பேர் இருக்காங்க பத்து பேர்த்துக்கு சமைக்கிற அளவுக்கு எவ்வளோ பெரிய பூசணிக்காய் அதெல்லாம் நீ ஏங்க விளையாட போடுறேன் இந்தபடி இப்படி நேரப்போ அங்கே ஒரு ஒருத்தர் இருப்பான் அவன் ஒரு ஒரு இடத்துல அந்த ஓரத்தில் பூசணிக்காய் இருக்கும் அவன் நான் தான் சொன்னேன்னு சொல்லி அந்த பூசணிக்காய் எடுத்துகிட்டு வந்துக்கோ அப்படின்னு அப்படியா ரொம்ப சந்தோஷமாக இருக்கே உனக்கு என்ன வேணும் எனக்கு ஒரு பசுமாடு கொடுக்கும் அப்படின்னு ஏய் பூசணிக்காய்க்கு பசுமாடுவா உனக்கு என்ன இல்லாமல் கேட்டிருக்கிறியா நீ எங்கே வேறு உனக்கு இன்றைக்கி சோறு வேணுமா வேண்டாமா உன் குடும்பத்துக்கு சோறு போடணுமா வேண்டாமா பசுமாடு கொடுத்தீன்னா பூசணிக்காய் எடுத்துக்கோ இன்றைக்கி உனக்கு வந்து சோத்துக்காச்சு ரெண்டு நாள் அவன் யோசிச்சு பார்க்கறான் சரி இன்றைக்கி ஒரு நாளைக்கு நம்ம பொழப்போ ஓட்டி தான் ஆகணும் குழந்தைய பொண்டாட்டி எல்லாம் இருக்குது சரி பரவாயில்ல ஒரு பசுமாடு தானே வச்சுக்கோ நான் பூசணிக்காய் எடுத்துக்கிறேன் நான் அவனும் பூசணிக்காய் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு பசுமாட்டையும் எழுதிட்டு கொடுத்துட்றான் எலி ஜாலியாக பசுமாட்டு மேலே ஏறி உட்காந்து அப்படியே பாட்டு பாடிட்டு அவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஜாலியாக எழுதி போகிறாங்க போகும்பொழுது பார்த்தோம்னா ஒரு கல்யாண மண்டபம் அந்த கல்யாண மண்டபத்துக்கு முன்னாடி போய் அப்படியே நிற்கிறாங்க அந்த கல்யாண மணப்பெண்ணோட மணமகனும் மணப்பெண்ணும் ரெண்டு பேரும் அப்படியே மூஞ்சி தொங்க போட்டு அங்கே இருக்கிறவங்களாம் அப்படி மூஞ்சி துவங்க போட்டு நிற்கிறாங்க இங்கே எலி போய் பா இப்படி நின்றுக்கிறீங்க மூஞ்சி தொங்க போட்டு இது என்னாச்சு அப்படின்னு அதை கேட்க இந்த மாதிரி பால் வந்து எங்களுக்கு வர வேண்டிய பால் வந்து வரல அதனால் எங்களால் இனிப்பு எதுவுமே செய்ய முடியல கல்யாணம்லாம் ரொம்ப சீரும் சிறப்பும் நடந்தது சாப்பாடு கொடுக்கற போகிற நேரத்தில் இந்த மாதிரி இனிப்பு செய்ய முடியாமல் போச்சு இனிப்பு இல்லாமல் ஒரு சாப்பாடு அப்படிங்கிறது எங்களால் யோசிச்சா பார்க்க முடியல அதனால் ஒரு மன வருத்தத்தோடு நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னா அப்போ எளி யோசிக்கிது அப்படியா இந்த பார்க்கும் பசுமாரி இருக்குது இதை எடுத்துக்கோ அது இவ்வளோ நேரம் ஜாலியாக நாங்கள் எல்லாம் பாட்டு பாடி ஜாலியாக சிரிச்சுட்டு வந்தோன்னே அது மனசு வந்து நிம்மதியாக இருக்குது இப்போ அது மடி வந்து நல்லா முழுக்க பால் சுரந்து இருக்குது நீ வந்து தாராளமாக அந்த பசுமாட்டை எடுத்துகிட்டு போய் பால் கறந்து நீ வந்து உனக்கு வேணுங்கிற இனிப்பெல்லாம் நீ செஞ்சுக்கோ அப்படின்னோட அந்த மணமகன் வந்து ஒரே சந்தோஷம் அடடா இது ரொம்ப அதிசயமாக இருக்கேன் இப்போ திடீர்னு நம்ம ஒரு வருத்தத்தில் நிற்கிறோம் நமக்கு ஒரு விடை கிடச்ச மாதிரி இது ஒரு இதுவாக கிடச்சிருச்சு அப்படின்னோடனே உனக்கு என்ன வேணுமோ கீழப்பா இங்கே எத்தனையோ இனிப்பு இருக்குது சாப்பாடுலேருந்து சாப்பாடெல்லாம் இருக்குது நீ செய்ய போகிற இனிப்பு வரைக்கும் உனக்கு என்ன வேணுமோ எடுத்து நிம்மதியாக சாப்பிடு அப்படின்னோடனே அந்த எலி ஒன்று ஒன்றுமே பேசலை அது பாட்டுக்கு அமைதியாக இருந்தது இவங்க என்ன பண்ணுறாங்க பாலெல்லாம் எடுத்து இனிப்பெல்லாம் செஞ்சு எல்லாம் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு இவங்க மனமகள் மனப்பண்ணும் வெளியே வர்றாங்க வந்தோடனே அந்த எலி பார்த்துட்டு சரி இப்போ உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னோடனே எனக்கு சோறெல்லாம் வேண்டாம் எனக்கு அந்த பொண்ணு பிள்ளையை கொடு அப்படின்னு ஒன்று அவன் மனமகனுக்கு செம்ம கடுப்பு எது இருறா உன்னை போட்டு சாத்திரம் வர்றா அப்படின்னு போகும்போது அந்த பொண்ணு தடுத்துடலாம் இருங்க இருங்க நீங்கள் வாக்கு கொடுத்தது கொடுத்தது தானே அந்த புக்கு என்ன வேணும்னாலும் கேளு அப்படின்னு சொன்னீங்க அந்த ஏழி நான் தான் வேணும்னு கேட்டுருச்சு அது கேட்டது தப்பு தான் அப்படின்னாலும் மாட்டேன்னு சொல்ல முடியாது என்னை வந்து அந்த எழி கூட போகிறதுக்கு அனுமதி கொடுங்க நான் அது ஏழிக்கு ஒரு பாடத்தை போட்டிட்டு வரேன்னு அந்த பொண்ணு சொல்ல சரி பொண்டாட்டி இப்படி சொல்கிறேன்டா சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த பையனும் அனுப்பி வைக்கிறான் அப்போ இந்த எலி வந்து இந்த கூட்டிகிட்டு போகுது இது வந்து இங்கே இது வாழ்ந்த அந்த ஒரு இது இருக்குள்ளே மரப்பு இருக்குது அதுக்குள்ளே கூப்பிட்டு போகுது அப்போது போனோன்னே இதே பொண்ணு பிள்ளை போய் சமைக்கிற வழிப்பார் அப்படின்னொன்னே எனக்கு பசிக்குது போய் சமைக்கிற வழிப்பார் ஒன்னொன்னே சரி சமைக்கிறேன் எனக்கு வேணுங்கிற தட்டு மூட்டு சாமானம் எல்லா சமைக்கிற பொருள் எல்லாத்தையும் எனக்கு வாங்கி கொடு தாராளமாக சமைச்சி தர்றேன் அப்படின்னொன்னே தட்டுமூடி சமாளுமா இதுக்கு எங்கே நான் போறது நான் ஒரு மனுஷன் எனக்கு தான் சமைக்க தெரியும் உன்ன மாதிரி வெறும் தானியத்தை வச்சுட்டு மட்டும் என்னால் உயிர் வாழ முடியுமா எனக்கு எல்லாம் கொடு அப்படின்னு ஒன்னு அப்படியா அதெல்லாம் இல்லை சரி எதாவது இன்னைக்கு இருக்கிறத வச்சு சமாளிப்போம் நீ வந்து என்ன பண்ணு அப்படின்னு சொன்னால் சரி உள்ள வா இந்த வீட்டுக்குள்ளவா நான் எப்படி வீட்டுக்குள்ளே வரேன் நீ உண்டு எலி நீ உள்ளே போவே நான் எப்படி வீட்டுக்குள்ளே வரது என்னால் வர முடியாது என்னோட கால் கட்டவரல் கூட அதுக்குள்ளே போகாது அப்படின்ட்டு அப்படியா சரி நீ என்ன பண்ணுன்னா இந்த இங்கே வெளியவே உட்காந்துக்கோ இல்லை இல்லை இங்கே வெளியே உட்காந்து நீ மிருகங்கள்லாம் வந்து எதாவது தாக்கிரும் எனக்கு பயமாக இருக்குது நான் பண்ண மாட்டேன் எனக்கு வேறு ஏதாவது ஒரு இடம் கொடுங்க அப்படின்னு அதே வேறு அங்கே ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலினுடைய திண்ணை இருக்குது அங்கே போய் படுத்துக்கோ இல்லை இல்லை திருடர்கள் கொள்ளையர்கள்லாம் வருவாங்க அவங்க என்ன இது பண்ணிடுவாங்க எனக்கு பயமாக இருக்குது உன்னை கூப்பிட்டு வந்ததுக்கு நான் சோரே தின்னுட்டு வந்திருக்கலாம் போல வரைக்கும் உன்னைய கூப்பிட்டு வந்து பெரிய இம்சா போச்சு இப்போ என்ன தான் பண்ணுங்கிற அப்படின்னு உடனே அந்த பொண்ணு என்ன சொல்கிறா என்னுடைய தோழர்களான ராம் அண்ட் ஷாம் நான் அவங்கள கூப்பிட்டுக்கிறேன் எனக்கு துணையாக நான் வேணா அந்த கோயிலில் தங்கிக்கிறேன் நான் அவங்க ரெண்டு பேர்த்த நான் துணையாக கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு அந்த எலி சேரின்னு சொல்கிறதுக்குள்ளே ராம் ஷாம்னு அந்த பொண்ணு கத்த நல்லா அப்படி துடகாத்திரமாக இருக்கிற மாதிரி ஒரு நாயும் பூனையும் ஓடி வர இந்த எலியை பிடிச்சி இன்றைக்கி நான் முடிச்சிட்ற அந்த எலி அப்படிங்கிற மாதிரி அது ரெண்டு ஓடி வர இந்த எலி உட்டாஞ்ச வாரின்னு பயந்து அதுக்குள்ளே பொந்துக்குள்ளே ஓடி போயிருந்தேன் ஓடி போனோன்னே இதுக்கு மேலே அந்த எலி வெளியே வரவே இல்லை அப்போ இந்த பொண்ணும் உனக்கு இதுதான் கதி பேச உள்ளே போய் கடை அப்படின்ட்டு அந்த நாயும் புனையும் கூப்பிட்டு இந்த பொண்ணு திருப்பி வந்துடுது அந்த எலி மனசில் அப்படின்னு நினச்சிக்கிட்டே போடுதுட்டேன் பேசாமல் சோத்தையாவது ஓத்தையாது தின்னுட்டு வந்துருக்கலாம் பேராசைப்பட்டு இவரை கூப்பிட்டு வந்ததுக்கு இன்றைக்கி நம்ம பட்டினி கிடக்கிறது தான் மிச்சம் சரி நாளைக்கு புயல் அடிக்காமையாக போயிட போகுது வரட்டும் பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த எலி பொது பிள்ளையே இருங்க இதோட கதை வந்து முடியுது இதில் என்னென்னா புத்திசாலியாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு அளவுக்கு தான் நமக்கு என்றைக்குமே யூஸ் ஆகும் அதாவது நான் உனக்கு ஒன்று செஞ்சால் நீ எனக்கு பரோபகாரமாக நீ என்ன செய்வே அப்படின்னு சொல்லி அதட்டி வாங்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு அளவு வரைக்கும் தான் நமக்கு என்றைக்குமே வேலை செஞ்சுட்டே இருக்கும் அது வந்து ஒன்று கொடுத்தா தான் நான் கொடுப்பேங்கிற அந்த சுயநலம் ஒரு கட்டத்தில் நமக்கே வந்து ஆப்பாவும் ஒரு எதிரியாகவும் வந்து முடிஞ்சு போகும் ஏன்னா அது கேட்க கிடைக்கிது கேட்க கிடைக்கிதுங்க போது நம்ம எதை சரியாக கேட்குறோம் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைப்பாடு இல்லாமல் நம்ம தவறான ஒரு சில முடிவுகள் எடுப்போம் அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரும் ஒரு ஆபத்தாவோ ஒரு வங்கமாவோ ஆகி போயிடும் ஸோ உதவி அப்படிங்கிறத செய்கிறீங்கன்னா உதவி செஞ்சதோடு மட்டும் நிறுத்திட்டு வாங்க தவிர அவங்க ஏதாவது பரோபகாரம் செய்கிறேன்னு சொன்னாங்கன்னா நம்மளுடைய அளவுக்கு தேவைக்குன்னு உண்டானவங்கன்னா முடிஞ்சால் வேண்டானா வேண்டான்னு சொல்லிடுங்க இல்லைன்னா அவர்களால் என்ன முடியுமோ நமக்கு என்ன ரொம்ப அத்தியாவசியமாக தேவையோ அதை மட்டும் அளவாக கேட்டு வாங்கிட்டு வரதோட நம்மளுடைய ஒரு ஒரு தேவை அப்படிங்கிற நிறுத்திக்கணுமே தவிர பேராசை பேரு நஷ்டம் அப்புறம் பட்டினியில் தான் கிடக்கணும் ஸோ இதுதான் உண்டான ஸ்டோரி யா ஸோ பிடிச்சிருந்திருக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கு அப்படின்னு நம்புகிறேன் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அது வரையும் தோர்ந்து நினைந்திருங்கள் நான் உங்கள் இடத்துல நல்ல பண்ணி நன்றி வெற்றி வேர் வெற்றி